தனுஷோட வட சென்னையில விஜய் சேதுபதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2011ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன்ல வட சென்னைங்கிற படம் ரெடியாக இருக்கு. இது மூணு பார்ட்டா ரெடி ஆகும்னு. அதுக்கப்புறமா இந்த படத்துல சமந்தா ஆண்ட்ரியா இருக்கிறதா சொன்னாங்க. காதல் கல்யாணம்னு சமந்தா பிஸியாக அமலா பாலுக்கு தனுஷோட வட சென்னை படத்துல வாய்ப்பு கிடைச்சது. இவங்க மட்டும் இல்லாம சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி, கிஷோரும் இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு வழியா June 21st வட சென்னை படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தனுஷ் அனௌன்ஸ் பண்ணாரு. பட் இந்த வில்லன் பத்தி தாங்க ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஜீவாவை கேட்டாங்களாமா, பட் வில்லன்கிறதால ஜீவானோ சொல்லிட்டாங்களாமா, இப்ப விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்தது. இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தன்னோட சோஷியல் நெட்வொர்க்ல தனுஷ் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. வட சென்னை படத்துல விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு, பட் இது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலா இருக்கும்னு சொல்லிருக்காரு. பட் அது என்ன மாதிரியான ஒரு ரோலா இருக்கும்ங்கிறதுக்கு சமுத்திரகனி லீட் கொடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி அவரே ஒரு ஹீரோவா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அப்படின்னு சமுத்திரகனி ட்வீட் பண்ணிருக்காரு. சோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தனுஷ்க்கு வில்லனா விஜய் சேதுபதி அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆவது வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாத்திருக்கேன். இப்ப என்னன்னா ரஜினி சார் வந்து பஞ்ச் டயலாக் பேசுவாரு, அது இந்த படத்துல வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஆண்டவன் சொல்லிட்டு மேலே அது ஃபுல்லா அந்த மாதிரி டயலாக் இந்த படத்துல நான் வைக்கல. அப்புறம் வந்து வேகமாக தான் நடப்பார் ரஜினி சார், இந்த படத்தில் ஸ்லோவாக தான் நடப்பார், வேகமாக நடக்கவே வைக்கல.